வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேட்ஸ் வச்சு ஒரு அல்வா பண்ணலாம். சின்ன குழந்தைங்க வந்து டேட்ஸ் ரொம்ப பிடிக்காது அதுங்களுக்கு, அதனால் நம்ம சாப்பிட மிஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம அது வந்து கொஞ்சம் ஒரு அல்வா டேஸ்ட்டில், ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டில் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் டேட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோ டேட்ஸை நான் வந்து இந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். எந்த டேட்ஸாக வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் வச்சுருக்கேன், கொஞ்சம் சுகர், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். நம்ம அப்படியே ஒரு 20 நிமிஷம் அது நல்லா அதில் ஊறட்டும். அப்படியே இது ஊறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸியில் ஒரு தண்ணியை வடிச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் நல்லா அது ஊறிடுச்சு. நம்ம இதை வடிகட்டிக்கலாம். அப்படியே இப்போ எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிட்டேன். இப்போ இதை நம்ம மிக்ஸியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா நான் மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை பாருங்கள். இப்போ நம்ம கடாயை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் போட்டுடலாம். கொஞ்சம் 1/4 கப் தண்ணி விட்டுக்கிறேன். சுகர் கூட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் லைட்டாக கரைஞ்சா போதும், இதுக்கு கம்மி போதும், எதுவும் தேவையில்லை. நமக்கு சுகர் கரைஞ்சிச்சு, நம்ம அந்த பேஸ்ட் இதில் போட்டுடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த சுகரில் அப்படியே நம்ம ஸ்மெல் பண்ணிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ 2 ஸ்பூன் நெய் போட்டுடலாம். நம்ம அந்த முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த முந்திரி பருப்பு அதில் போட்டுருவோம். இந்த முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஹீட்லேயே அது வெந்துடும். கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ளேவர் பிடிச்சிருச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா ஏலக்காய் கூட போட வேண்டியது. பொரிச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பு நம்ம போட்டலாம். அது டேட் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிட நல்லாயிருக்கும். டேஸ்ட் நிறைய எதிர்சக்தி இருக்குது, ஹெச்பி நிறைய நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் குழந்தைங்களுக்கும் வளர்கிற பிள்ளைங்களுக்கும் நல்லது இது. நம்ம அது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஒரு 1 வீக் கூட நம்ம வச்சு இதை கொடுத்துக்கலாம் ரெடியாக. நல்ல வாசமாக கமகமன் இருக்கு நெய் வாசத்துக்கும் இந்த டேட்ஸ் மல்லுக்கும். நல்லா இந்த பதத்துக்கு வந்துட்டாலே போதும். நம்ம இதுக்கு கடை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஹவர் ஆகட்டும். நல்லா இதை ஹீட்டு தனியட்டும். இதில் ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா ஹீட் குறைஞ்சிருச்சு, நல்லா அந்த பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே டேட்ஸ் சாப்பிட பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க.
நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே ஒரு 10 டேஸ் கூட அது கெடாமல் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிடும் போது எடுத்து கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு கூல் ஜில்லி குறைஞ்சோன்னே குழந்தைங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.